வணக்கங்க, நான் உங்கள் பிரபாகரன். இன்னைக்கு எதை போடுவாருன்னா சாணி. சாணின்னா ஒரு எருவாவது, மண் உருவாவது, இந்த நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. சாணிலேருந்து தான் எருவாகும். நம்ம சாணி என்ன பண்ணோம், அள்ளி போடணும். அள்ளி போடணும், அல்ற இப்போ அல்றதா எப்படின்ட்டு முதல்ல சாணி அள்ளுவது எப்படின்னு பார்க்க போறோம். அது நைட்டு என்ன பண்ணோம், அத்தை எடுத்துட்டு வந்து போட்டோம். அதுல வந்து சாணி போட்டுக்குது. இப்ப சாணி போட்டுக்குது. அந்த சாணி என்ன பண்ண போறோம், அள்ள போறோம். அள்ளி எருவு குழியில எப்படி போடுறதுன்னு காட்ட போறோம். நம்ம முதல்ல வேஸ்டான தட்டெல்லாம் வீட்டில் இந்த பில்லு கட் பண்ற மிஷின் இருந்துச்சுன்னா என்ன பண்றீங்க, நறுக்கி நறுக்கி ஒரு கூடையில வச்சுட்டீங்களா, தட்டெல்லாம் வேஸ்ட் ஆகாது. மிஷின் இல்லாததுனால என்ன பண்ணிட்டோம், அப்படியே போட்டோம். நமக்கு கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க, தட்டை இப்படி தான் போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மணி ப்ராப்ளமா இருக்கு. மணினா நீங்க நினைக்கிற மட்டும் இல்லை, இது வேற படி. பண்ணா இந்த தட்டெல்லாம் பெருக்கணும். ஏன் அது எடுத்து போய் நெட் வைக்க போறீங்களா? நீங்க கைக்கு சாணி ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களா, என்ன பண்ணலாம், மட்டை எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்களா எல்லாத்தையும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சாணி அப்படியே வலிச்சு அழுறதுக்கு சூப்பராக இருக்கும். உற்பத்தி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட்ல கான்டாக்ட் இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஓகே, காசு வேற அடிக்கு. சாணியே என்ன பண்ணுறோன்னா எதுவோ அள்ளி போடணும். இதில் சாம்பல் இருக்கு, சாம்பலில் என்ன பண்ணிடும், மூஞ்சில் அடிச்சிடும். இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான். சாணி அல்றதுலாம் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாணி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாணி அள்ளுற பிள்ளைங்க தான் பிழைக்கணுவாங்க. அந்த மாதிரி சாணி காலையில் எழுந்திரிச்சோன்னே மாடு இருந்துச்சுன்னா சாணி அள்ளுங்க. ஓகே, அள்ளிட்டோம். தூக்கிட்டு போய் எப்படி சாணி போட்ட போகிறோம்னு பார்த்தோம். எப்படி தூக்கினோம் நம்ம, இப்படி தூங்குறதுனால என்ன வருதுன்னா ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆயிருது. அப்படியே இப்படி இப்படி தூக்குறீங்களா, என்னது வெயிட் லிஃப்டர்லாம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. அது பேருக்கு நான் கிளீன் என்ஜர்க்கா ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்க நம்ம அப்படியே போடுவோம். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், வலது புறமும் இடது புறமும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் போனோம். ஓகே, யாரும் வரலன்னு நினைக்கிறேன். சாணி தூக்கிட்டு வந்து நீங்க இப்படி தூக்கி போட்டீங்களா, என்ன பண்ணுவோம், போயிடும் தெரிச்சிடும். பக்கமே பக்கமே சாணி கொட்டை பறந்துச்சு பாருங்க. சாம்பல் சாம்பல் பறக்கிறதுக்கு காரணம் என்ன, காத்து தான் மெயினான காரணம். காத்து சாணி கொட்டும் போது இப்படி மக்கணும்னாச்சுங்க. ஒரு நாளைக்கு இங்க கொட்டுறீங்க, இன்னொரு நாளைக்கு அங்க கொட்டினீங்கன்னா என்ன ஆகும், நீங்க வீட்டுல காலையில சாணி தெளிச்சு கோலம் போடுறாங்கல்ல, அது என்னத்துக்குன்னா கோலம் போடுறதுக்கு தான். அந்த சாணி தெளிச்சு இது பண்றதுனால பாக்டீரியா அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் என்ன ஆயிரும், செத்து போயிடும். ஓகே, நம்ம கைக்கும் சானிடைசர் மாதிரிங்க. எப்படி இருக்கு, அப்புறம் எதுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்க, கையில எடுத்துடலாம். இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்கிறது காட்டுறது வந்து தான் மாற்றிடுவோம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இல்லை தேவை ஒரு இது எடுத்துகிட்டு ப்ராடக்ட் அப்படி நீங்கள். ஓகே, இங்கே நின்றுக்காங்க, நான் அதான் அங்கே போய் கொட்டிட்டு வந்துடலாம். சொந்தக்காரர் அதனால தான் அவர் வந்து கை கட்டுறாரு. கை காட்டல நம்ம மாமாவோட வண்டி தான். பாலதபுரம் போகும்போது சிக்னல் இப்படி காட்டிட்டு தான் போகணும். இங்கே சிக்னலே இல்லை, காட்டிட்டு வரணும்.
ஆண்டி கையை காட்டிட்டு சிக்னல் காட்டு போய் சொல்றாரு. நிஜமா ஒரு ஆண்டி தான் பண்ணாங்க. கூட்ட போறோம் கூட்டையா கூட்ட என்ன பண்ணும் மாடு சாப்பிடாது சாணி இருக்கிறது அப்படியே போட்டு இது மேல சாணி போட்டோம்னா பாக்கிடும். சாணியே இல்லை எந்த சாணி போடுவீங்க? அவங்க போட்ட சாணி நாளைக்கு போட்டு டவுன்ல ஒரு வீட்டுல மாடு சாணி மாடு சாணியா அப்படின்னு நினைச்சேன். இல்ல அங்க போய் தான் சாணி பவுடர் இருக்காளா என்னடா அந்த அத்தமே வரல அப்படின்னு மோது பார்த்தா தெரியுது சாணி பவுடரு அந்த மாதிரி தான் நிறைய பேர் சாணி பவுடரு கலருக்காக அப்படியே வாசல் முன்னாடி என்ன பண்றாங்க போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைரக்டா சாணி எடுத்துட்டு போய் நீங்க தெளிச்சீங்களாங்க. கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ நாங்க என்ன பண்ணிட்டே இருப்போம் போட்டே இருப்போம் நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலயும் சாணி கிடைக்கும் ஆனா இங்க மட்டும் டைரக்ட் சாணி கிடைக்கும். வேணும் வாங்கிக்கோ. இதை முதல்ல அள்ளி மேல போட்டி யாரு மேல கூடை நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு என்னது மூஞ்சி சுழிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்க கூடாது. ஜாலியா செய்யலாம் ஜாலியா. ஓகே கண்டிப்பா ஜாலியா போறோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல சோப் போட்டு சுத்தமாக கை கழுவிக்கோங்க. நம்ம அடுத்தது செல்லக்குட்டிங்களை பார்க்க போகிறோம். என்ன 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 ஒடியாங்க 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 மறக்காம காலையில் என்ன பண்ணோம் கண்ணுக்குட்டிக்கு பில்லு போட்டுருந்தோம். பால் நம்ம கரண்ட்டு மீதியாக பத்தாது கொஞ்சமாக கொஞ்சமாக தான் கொடுப்போம். அதனால் என்ன பண்ணோம் தட்டு போட்டுருந்தோம். டைரெக்டாக தட்டு போட்டுருங்க டைரெக்டாக எடுத்து போட்டுடலாம். இது நீங்கள் தட்டுங்க டைரக்ட் தட்டு இல்லை. வீடியோவில் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா அந்த சைடில் ஒரு ஆல் பட்டன் இருக்கு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மா சொல்லிடுறேன்.